Two Dalit youths from Soganur and Sembede villages in the Ranipete district near Arakonam, Tamil Nadu, were killed by members of the dominant Vanyar community on April 7th, a day after the Tamil Nadu Assembly elections. Three other members of the Dalit community who were also injured in the incident are now admitted in a hospital as their condition is critical. NewsClick presents a report from Ranipete. Soganur village is around 13 kilometers from Arakonam railway station. On our way, we observed that the entire way to the village was filled with policemen. We met the relatives of one of the murdered Dalit youth, Arjunan, along with other villagers. இது அரசியலோ வேற குடும்ப பிரச்சனை எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜாதி பிரச்சனை தான். இது ஏற்கனவே ரெண்டு ஊருக்கு அடிக்கடிக்க சண்டை வரும். ரெண்டு ஏதோ பசங்களை ஏதோ சின்ன சண்டையினால வாங்க பேசலாம் சமாதானம் பண்ணலாம்னு கூப்பிட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. அதனால ஊர் மக்கள் ஊர் பசங்கள்லாம் போய் அங்கே சண்டையில் பிரச்சனையில் மாட்டிக்கினாங்களேன்னு இவர் அர்ஜுன் எங்கள் மச்சினர் இவரு போய் அங்கே போய் சும்மாவே அடிச்சு கொண்டுட்டாங்க எங்கள் மச்சினரை. முழுக்க முழுக்க இது ஜாதி பிரச்சனை தான். இது எப்பவுமே அடிக்கடிக்கு நடக்கிறது தான். ஆனால் இந்த அளவுக்கு உயிர் போற அளவுக்கு எப்பவுமே இது வாங்கல அடிச்சுக்குவாங்க. இதுமாரி பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகுதுல்ல. இந்த வாட்டி தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் அடிச்சு ஒரு பையனோட அப்பா அதிமுக கட்சியில் இருக்கிறாரு. அவர் பேர் பயணி பெருமாள் ராஜ்பேட் அவங்க ஒன் இயர் ஜாதி. கோயிலுக்கு போனா கூட எங்களை காப்பு கட்ட விட மாட்டாங்க. எங்க ஜாதியை தாழ்த்தப்பட்டவங்கட்டு எங்களை ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க காப்பு கட்ட விட மாட்டாங்க, நெருமறி விட மாட்டாங்க. அவங்க எதுலையுமே எங்களை இது பண்றது. நாங்க இங்கிருந்து இங்க பக்கத்துல காப்பு கட்டு நெருப்பு விட்டு ஒரு சாமியை பாக்கத்து கூட எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. திருத்தணிக்கு போவோம் நாங்க, திருத்தணிக்கு போய் காப்பு கட்டுறோம், திருத்தணிக்கு போய் நெருப்பு மெருக்கிறாங்க. எதுலையுமே எங்களை அவங்க இது பண்றது இல்ல. தாழ்த்தப்பட்டவங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சுங்கிறாங்க. அவங்க ஆளை வர வச்சு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து சும்மா எடுத்துட்டு வந்து சூரியன்ற தம்பியை வர வச்சு அவனை வெட்டிருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க யாராவது பாத்துட்டு போன் பண்ணி அர்ஜுன மதன் இவங்க எல்லாமே எங்கூர் பசங்க ஓடனவங்களெல்லாம் வெட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க அவங்கள வந்து யாரை எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப ரெண்டு உயிர் போயிடுச்சு. இப்ப அந்த குழந்தை வந்து அப்பான்னு கேட்டா யார சொல்லுவாங்க? இவங்க வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்ப இவங்களுக்கெல்லாம் யார் பண்ணுவாங்க? அவங்க பண்ணுவாங்களா? இதுவே எங்க ஊர் பசங்க சும்மா சண்டை வாய சண்டைன்னா ஓடியாந்து மொத்த பேர் ஆம்பளை பொம்பளை மொத்த பேருமே லட்டி சாச்சி வச்சு எடுத்துன்னு போறாங்க. இந்த அஞ்சு நாளா ஏன் அவங்கள இன்னும் ரெண்டு பேரை பிடிக்கிறோம், மூணு பேரை பிடிக்கிறோம், இதைதான் பண்றாங்க. அவங்க நாங்க போறோம், மறியல் பண்றோம், நாங்க போறோம்னா விட மாட்டேன்றாங்க போலீஸ். எங்களை சாலை வரைக்கும் போனோம்னாங்க, எங்களை விட மாட்டேன்றாங்க. நாங்க பண்றோம், நாங்க செய்யறோம், எங்களை நம்புங்க. அவங்கள நம்பி தான் நாங்க இவ்வளவு நாளா இருக்கிறோம். நம்பி தான் நாங்க இது பண்ணோம். பயணி புள்ள ஒன்னு ரெண்டு பேர் பிடிக்காம இருக்காங்க. அவங்களாம் பிடிச்சி அவங்களுக்கு எதனா நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஜாதி வேறுன்றதுல அடிக்கடிக்கும் அடிக்கடிக்கும் பிரச்சனை நடக்கும். எப்படின்னாக்கா வருவானுங்க, சண்டை போட்டு போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி கொலை வெறி இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இப்ப கொலை பண்ணி போட்டதால தான் நாங்க நாலு நாளா உட்காந்து இருந்தோம். எந்த ஒரு இதுக்கும் போல வன்முறைக்கு போல உட்காந்து இருந்தோம். அப்போ நல்ல தீர்வு இல்லை. ஏதோ இப்போ அரசாங்கம் ஏதோ இது பண்ற அது பண்றன்னு சொன்னதால இன்னைக்கு பாடி வாங்கி வீட்டுல வச்சுட்டு எதையும் சொல்ல முடியாத மெல்ல முடியாத உட்காந்து இருக்கிறோம். ஒரு 30 வருஷமா அந்த ஜாதி பிரச்சனை அந்த ஏரியாவில் நடந்துட்டு இருக்குது. அப்பப்போ வாய் தகராது, சில சில சண்டைகள் வர்றது சகஜம். போலீஸ் கூப்பிட்டு எங்களை சமாதானப்படுத்தி கம்பர்மேஷன் ஆக்கி விட்டுருவாங்க. இப்போ அதிகமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படுகொலைன்றது இதுதான் எங்கள் ஊரில் முதல் தடையாக நடந்திருக்குது. இதுக்கு தமிழக அரசு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள்லாம் எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் தலித் மக்கள் சார்பாகவும் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ரெண்டு படுகொலைக்கு இப்போ இன்றைக்கி ரெண்டு உயிர் போச்சு. இப்போ இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. தமிழக அரசு சார்பாக இன்றைக்கி யாருமே வந்து அவங்கள பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாலு நாளாக நாங்கள் போராடி தான் டிஆர்ஓ மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிது. மற்ற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயம் இருந்தால் 24 மணி நேரத்தில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. எங்கள் சமுதாயன்றதுனால நாலு நாளாக நாங்கள் போராட்டம். பசி தண்ணி தூக்கம் இல்லாமல் நாங்கள் ரோட்டில் மறியல் பண்ணி அமைதியான முறையில் தான் நாங்கள் மறியல் பண்ணமா தவிர நாங்கள் அராஜகத்தில் நாங்கள் பண்ணல. அதுக்கு காவல்துறை உடனடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இதுக்கு எங்களுக்கு தீர்வு வேணும். பக்கத்து கிராமமான பெருமாள் ராஜ்பேட்டை அவங்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. நான் வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இப்படி பெண்கள் வந்து போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சால்கம் கம்பெனிக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் வேலையை தேடி போகும்போது அங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னு சொன்னால் அங்கேருந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு போடும்போது நைட்டு 1 மணிக்கு தான் வந்து அங்கேருந்து ரீச் ஆகி வர்றாங்க. அப்படி வரும்போது பின்னாடியே வந்து இவங்க 2-வீலர் வச்சு அவங்கள வந்து மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டும்போது தலித் மக்கள் வந்து பயந்து பயந்து தான் நாங்கள் வந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது.
There have been protests across the area for the last 4 days demanding appropriate compensation for the victim's family and demanding legal action against the accused. People also refused to receive the dead bodies of Arjunan and Surya. Following continuous talks with government officials, police have arrested 6 people involved in the incident after 4 days. According to the claims of the villagers, those involved in the murder belong to the ruling AIADMK party and its ally, the Patali Makkal Katchi, PMK. They have been involved in antisocial activities in these areas using their political influence, and the police have refused to take up any complaints against them. The State Secretary of Communist Party of India Marxist K. Balakrishnan met the family members of the slain and injured Dalit youths. NewsClick also spoke with him about the incident. This is a very shocking incident. Those youths are only 26, 24 years old. They are young women, wives are widows. Only 3 months old child has lost her father, his father. So on behalf of the Communist Party of India Marxist, I strongly condemn the caste atrocities let loosened by the caste forces against these Dalit youths. Our party demand is that immediately the police should arrest all the concerned persons. They arrested only 6 persons, but more persons were involved in that atrocity. So immediately everybody who are involved in those affairs should be arrested immediately. And moreover, like these caste atrocity offences, in most of the cases during the trial time, the accused are let free. They have been acquitted by the court because the police is not handling the case properly. The case was not properly conducted. So moreover, the accused and the police have in collusion with each other. They are dragging on the cases for more than 10 years. So because of that delay also, the culprits are usually acquitted in these occurrences, that immediately the charge sheet should be filed. Within 3 months, 90 days, the case trial should be over. Then only the culprit should not, they cannot escape from the law. So the police should take immediate action to conduct the cases and finalize the inquiry, investigation. And moreover, on behalf of our party, we have condoled their families. We are conveying our heartfelt condolences to them. I demand the state government, Tamil Nadu state government, immediately to release 50 lakh for each family and also a government employment for their family, for their youth's wives. And moreover, this kind of caste atrocities should not be allowed in Tamil Nadu. Tamil Nadu is one of the state which has got a very good social justice, very good social reform movements, left movement, Periyar movement, all these things. But despite all these things, this kind of caste atrocities are taking place. Innocent youths, Dalits youths are affected and they have been murdered regularly. This kind of brutal murder should not be allowed. So all political parties, all democratic forces should come forward to condemn these kind of caste atrocities all over state. To protect the downtrodden people, especially the Dalit people, all must shoulder the responsibility to protect the downtrodden people. This is purely a caste fanatics, caste atrocity let loosened by some individuals. So they may belong to any party. I don't feel that their party will be behind them. So my point is, even PMK and ADMK should come forward to condemn these kind of caste atrocities, including all political parties. Yes. Caste-based atrocities are not new to Tamil Nadu. Particularly during the 2019 Lok Sabha elections, the state witnessed one of the worst episodes of such atrocities with the election campaign of Thol Thirumavalavan, the VCK party leader and member of parliament from Chidambaram constituency. At that time, people belonging to the dominant Vanyar community had indulged in violence in the Dalit localities. The latest incident at Arakonam following the assembly election in the state
is similar to that in terms of the violence and aggression unleashed by the dominant community. Notably, Arakonam is a reserved constituency. J. Gautama Sanna of VCK is the candidate representing the Secular Alliance in this constituency. Youth from Soganur village were actively involved in the election campaign for Sanna. Following this, VCK leader Thol Thirumavalavan commented on his Twitter page that Dalit youths have been killed a day after the election and alleged that there are political reasons behind this. Tilagavathi, who is a social activist and advocate, shared her views with us regarding the caste discrimination and the continuous attacks on the oppressed people. This issue is brutal, which has happened in recent days in Tamil Nadu, especially after the elections. So the motto of the issue is the political power should not belong to Dalits, especially for the leader like Thirumavalavan. He shouldn't, the candidate from his party shouldn't get succeeded in this constituency is the main motto behind this issue, because the people who were murdered was in part of campaign in support of the candidate Gautama Sanna representing VCK. So that is the main motto behind this. So we can see obviously how the caste politics in our election system is playing along with this in this country. And we can see that the murdered people were politically active in this place. They hated that nobody developed this place, especially their basic needs were not fulfilled. So they hated all other politicians who won this constituency. So they decided that this time especially VCK candidate should win. So in that point, the PMK, the people who murdered these two Dalit youngsters, they belong to PMK party, and they were motivated and encouraged by the PMK party. If it is not encouraged by PMK, then why they didn't give any statement that they condemn this, or they refuse the killers, the murderers doesn't belong to their party? So this is especially questionable. And after coming this place, we can see that how the place and the houses and people are living without any basic needs, especially toilets. And we can see how people are struggling here in these kind of areas. And I could hear some issues that even from the beginning of the schools itself, there is a very strong caste is uprooted, rooted in this particular place, that I heard from the people. And the murderers were very young age. They were not very old and all. They are very young, and the caste ideologies are very strongly inserted in their minds. So it is very threat to Tamil Nadu that this kind of things is happening in our Tamil Nadu. And we are wondering how this elections will be changing the people and their standards, especially Dalit communities. So this has to be investigated, and justice has to be should be given to the people who are murdered in this brutal issues. It is not a very unique thing in Tamil Nadu that the people who got, especially murdered Dalit people or Dalit women who got raped and murdered, it is very usual in Tamil Nadu that the filing FIR and filing a case is very delayed, because it is what happening. So they have a lot of political and caste pressure over them, because they don't want to take it up. They are waiting whether if someone comes and making issue, and if someone big political people or big organizations come and urge on them, then only they can file FIR and they can put cases on them. And that too, the cases, the FIR they are filing is a very very minimal cases, not minimal sections, not actual appropriate sections are not filed on them.
So in this issue also, the people, police were waiting whether whether some political parties are coming or urging us, or it is becoming issue through media, everything they were waiting and watching. Once it has become hot in Tamil Nadu, then they are filing the case in a very delayed. So it is not legal. So after the two people were murdered, it was a loss of lives. It is very important, very crucial. Then they didn't file any FIR immediately. So they were waiting, and they were politically urged, and they were given privilege by the upper caste, the dominating caste people. So it is very obvious. That is how it works. That is how the system works. எங்களை கவர்மெண்ட் வேலையோ இல்லை வக்கீலுக்கு படிச்சுங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால அவங்க ரொம்ப பண்றாங்க, எங்களை பயந்து நல்லா இருக்கிறாங்க. அவங்க நெஞ்சில் இருப்பாங்க போலக்கு, நாங்கள் பயந்துட்டா இருக்கிறோம் சொல்லிட்டு பயந்து நல்லா இல்லை. பிரச்சனை மேல மேல வரும். இன்னும் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குது, அதுங்கெல்லாம் வளர வளர இன்னும் அதிகமாக தான் அவங்க கண்டி கம்மி ஆகாது. அது பண்ண கொஞ்சம் கவர்மெண்ட்ல தான் எங்களுக்கு சரி பண்ண. இது அவங்க இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். எங்க மச்சினரை பண்ணவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு பெரிய தக்க தண்டனை வாங்கி தரணும். ஒன்னு நாளைக்கு இதுமாரி ஜாதி சண்டை வரக்கூடாது. ரெண்டு உயிர் போன மாதிரி இன்னும் நாலு உயிர் போகக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை வரக்கூடாது. அதுதான் எங்களுக்கு நீதி வேணும். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த தண்டனையில அவங்க எங்க ஆளுக்கு மேலே கை வைக்க கூடாது. எங்க ஊர்ல இனிமே ஒரு உயிர் கூட போகக்கூடாது. இந்த இருவருடைய படுகொலை இந்த தலித் சமுதாயத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலித் மக்கள் இங்க ஏறக்குறைய ஒரு 1000 குடும்பங்கள் வந்து இருக்கிறோம். இந்த 1000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை விட 20 குடும்பம் 30 குடும்பம் இருக்கிற சின்ன குக்கிராமங்கள்ல எவ்வளவு வன்முறைகள் நடக்கும் அப்படின்றத அரசு நினைவுல வச்சுக்கணும். ஏன்னா நாங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். இங்க இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் படிப்பறிவு இல்லாதவங்க தான், ஆனா பகுத்தறிவு இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே கண் கலங்கி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணம் இந்த ஜாதி வெறி. இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இனி வருகின்ற காலத்துல இந்த வன்முறைகளை ஒழிக்கணும். எங்களை பார்த்து கேலியோ கிண்டலோ செய்யக்கூடிய அந்த ஆதிக்க சாதியினருக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இனியும் இந்த பதட்டம் பயம் அச்சம் இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் மாதிரியும் நாங்களும் இந்த சமுதாயத்துல வாழணும்.